ஈசானசர்வவித்யானாம் ஈஸ்வரசர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதே ப்ரஹ்மணோதிபதே ப்ரஹ்மோ சிவோவேஸ்து சதாசிவோ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்யத் பவது மே சுதஹ வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்றைய நாள் பொழுது எனக்கு சிறப்பாக இருக்கணும். நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில் தெய்வத்துக்கு சமானமாக நாம் வைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரியினுடைய கடைசி மூன்று நாட்கள் துர்கா லட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய சிறப்பான பூஜைகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சரி, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 7/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் புரட்டாசி மாதம் 20 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். 9:31 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி நவமி. மாலை 4:25 முதல். பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அம்பிகைக்குண்டான அற்புதமான இந்த நவராத்திரியில நவமின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு வரக்கூடியது. நாளைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா விஜயதசமி. குழந்தைகளுக்கு அக்ஷர அபியாசம் பண்றது, குழந்தைகள கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது, குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பண்றது, இதற்குண்டான அற்புதமான நாள். இன்னைக்கு எல்லா தொழில் ஸ்தாபனங்கள்லயும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆயுதங்கள் மட்டுமல்லாத நம்ம தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் வைத்து பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சரஸ்வதி அம்பாளுடைய திவ்ய கடாட்சம் இருந்தா தான் லக்ஷ்மியினுடைய பூர்ணமான அனுகிரகம் அந்த இடத்துல கிடைக்குது. அதனால இன்னைக்கு நம்ம ஆபீஸுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம எல்லா புஸ்தகங்கள்லையும் செக் புக்கு, அது மட்டும் இல்லாத புது நோட்டு, இதெல்லாம் எடுத்து சுவாமி பக்கத்துல வச்சு பொறி, நெல் பொறி, தீபங்கள் ஏத்தி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு காலையில 9:00 to 10:30 செய்யறதும், சாயந்தரம் 4:45 to 5:30 இந்த பூஜைகள் செய்யறதுக்கு விசேஷகரமான நாளாக இன்றைய தினத்துல உண்டு. ஆக இன்றைய தினத்துல ஆயுத பூஜை, நம்ம வண்டி வாகனங்களுக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடுற வழக்கங்கள் இருக்கு. வாகனம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு சமானம். எத்தனை பேருக்கு இது சொன்னா புனியோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில பேர் பார்த்துட்டோம்னா நம்ம வாகனத்தை ஓட்டின்றே போவோம். சார், என் வாகனம் எத்தனை என்னை காப்பாத்திருக்கு தெரியுமா, கரெக்டாக பெட்ரோல் பங்குக்கிட்ட போய் நின்னதெல்லாம் உண்டு சார், அதிசயமாக இருக்கும் சார், இத்தனை நாள் ஆச்சு, இந்த வாகனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய தொழிலுக்கு வாகனங்கிறது ரொம்ப முக்கியம், எத்தனை பேர் சொல்றது உண்டு இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு தன் தொழிலுக்காக பயன்படுத்தின எல்லா விஷயங்களும், உதவி செய்த எல்லா விஷயங்களும் நம்ம பூஜை புனஸ்கரங்கள் செய்து இறைவனுடைய அனுகிரகத்துல பொண்ணும் பொருளும் மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னு வேண்டி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பை பற்றி ரொம்ப அழகாக சொன்னோம். அது மட்டும் இல்லாத ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மளுடைய புதியுகத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பான நிகழ்ச்சிகள் தான். ஆயுத பூஜை இன்னைக்கு என்ன பிரசாதம் சிறப்பா இருக்குங்கிற நிகழ்ச்சியும் உண்டு. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். இனி அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு உற்சாகமான நாள், நினைச்ச நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதா இருக்கும். எல்லோரும் பெருமிதம் கொள்ற அளவுக்கு ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பொருள் சேர்க்கை பண்ணுறது, சில பொருட்கள் வாங்கிறது, இந்த பொருட்களை வாங்கினோன்னா ஒரு அதிர்ஷ்டத்தில் இன்னொரு பொருள் சேர்றது, அதுமாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தில் நிறைய பணவரவுகள் போன்றது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் சில கோபங்கள் இருந்தாலும் அதை வெளியில் காண்பிக்காத மனசுக்குள்ளேயே வச்சுக்க கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா காரியங்கள் நடக்கும், நம்மளே நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கும். ஒரு கம்பெனியில சிஇஓவா
ஹெட்டா டைரக்டரா இருந்திருக்கிறவாளுக்கு மேலும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வேலையில முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இனி வரக்கூடிய காலங்களில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், நான் ஜெயிச்சே தீருவேன் ஜெயிச்சே தீருவேங்கிற ஒரு எண்ணம், அதுவும் குழந்தைகள் படிப்புல பார்த்துட்டேன்னா சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு உண்டானதா இருக்கும். சில நேரங்கள் மறதி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நன்னா படிச்சு அடுத்தடுத்த ரேங்க் வாங்கிறது, அடுத்தடுத்த விஷயங்களை டார்கெட் பண்ணி அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நல்ல மனிதர்கள் கூட சேரும்போது நல்ல பழக்கங்களும், எதிர்மறையான ஆட்கள் கூட சேரும்போது எதிர்மறையான பழக்கங்களும் சேரும். அந்த மாதிரி யாரு நல்லவா யாரு கெட்டவாங்கிற அற்புதமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவபூர்வமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய தொழில் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாபம் நஷ்டம் சரிசமமாக அமையறதுக்குண்டான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை நேரங்களில் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். நம்ம பிரச்சனைக்காக மூணாவது மனுஷாட்டை யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறோன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். எல்லாருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இப்படி இவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறோம். அதுலேயும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா, ஓரிரு நாள் கழிச்சு சில முக்கியமான காரியங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப அவசியமான அவசரமான பிரயாணம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பலாம். திடீர்னு யாருக்காவது சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அவகிட்ட ரகசியமாக சொல்லணும்னா வேறொருத்தட்ட சொல்கிறது, அந்த ரகசியத்தை மற்றவாட்ட சொல்லி உனக்கு தெரியுமா எனக்கு காதில் எப்படி பட்டுது இது எங்கிட்ட சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாங்கிற விஷயத்தை இந்த மாதிரி இன்னொருத்தட்ட சொல்றது அல்லது குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு வேலை வாய்ப்பில் இருந்தவா, சரி எனக்கு வேலை வேண்டாம் நான் உள்ளூரில் போய் வேலை பார்த்துக்கிறேன் இன்னைக்கு இந்த வேலையை விட்டுவிட்டு நான் வந்துடுறேன், இல்லை லீவுக்கு வந்துட்டு திருப்பி வேலைக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். எதனால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி போயிடும். நம்ம இங்கேருந்து போய் நம்ம காலம் முடிகிற வரைக்கும் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுல தப்பே கிடையாது. திடீர் இடமாற்றத்தை தவிர்த்து கொள்ளணும். இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சிறப்பான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் ரொம்ப வேக வேகமாக வேலை செய்யக்கூடிய நம்ம ஒரு சில நேரங்களில் சரி போதும் நிதானமாக செய்வோம் இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப வேக வேகமாக செய்வா பின்னடா அது நிதானமாக எல்லா வேலைகளும் செய்கிறா. நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடகராசியில் இருந்துட்டு இருக்கிறவா முந்தி மாதிரி ரொம்ப வேகங்களாக வேலை செய்ய முடியாது இருந்துட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிறவாளுக்கே ஆச்சரியம் இருக்கும், பத்து பேருக்கு ஒரு நிமிஷத்தில் டக டக டகடன் எல்லாத்தையும் செய்வா, இப்போ என்னமோ தெரியலையே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்பீங்க. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவா டான்ஸராக இருந்துட்டு இருக்கவா டான்ஸ் ஸ்கூல் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல பலன்கள் உண்டு. பின்னாட்களில் வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அறவே தீர்ந்துவிடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். தொலைந்து போன பொருட்கள் சர்டிஃபிகேட்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகிட்ட காலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கோவப்பட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது மாறும், திருப்பி நீங்களே கால் பண்ணி கோவத்தில் பேசிட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அன்னோன்யங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷனார்வாழ் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், சில காரியங்கள்லாம் வந்து இலவசமாகவே பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கு, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி பிரயாணம் நிறையா பண்ணிட்டு இருப்பேன், இப்போ பிரயாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுப்பேன். அலைச்சலான விஷயங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு லாபமாக வரக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விடணும், ஏதேனும் வாடகை வர மாதிரி பண்ணணும், குடும்பத்துக்கு ஏதேனும் ரெகுலரான வருமானம் வர மாதிரி பண்ணணும்,
அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு அந்த காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். காலேஜ் வச்சுருக்குறவா, இன்ஸ்டியூஷன் வச்சுருக்குவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்குறவா, நர்சிங்க்கு படிச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வாய்ப்புகள், பின்னால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லையே, எனக்கு நிறைய திறமைகள் இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய திறமைகள்லாம் முடங்கி இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கேற்ற முயற்சி பண்ணால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நட்புகள் மூலமான நிறைய நல்ல காரியம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இறைவனை வேண்டி பல காரியங்கள் செய்யும் பொழுது அவர் இருக்கார், எனக்கு கவலை வேண்டாம், எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க போகக்கூடிய காரியத்துல எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள்ல குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பெற்றோர் சில நேரங்களில் சண்டை பிடிச்சக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருந்துருக்கு. இப்போ ஒன்று பண்றது, திருப்பி ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமையை சேர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி மூர்த்தி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு இடத்துல லாபம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நஷ்டம் ஆகவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க குறிக்கோளா இருந்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்துல லாப நஷ்டம் அதை சரிசமமா பார்த்து எது லாபம் கொடுக்கும் எது நஷ்டம் கொடுக்கும் நஷ்டங்கிற விஷயத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு துல்லியமான முடிவு எடுக்கக்கூடியதா இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கிறவா, பண சம்பந்தமான டீலிங்ல இருந்துருக்கிறவா, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவா, சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்க மற்றும் பண சம்பந்தமான வெள்ளி தங்கம் நகைகள் சம்பந்தமா பண்றவா இன்னைக்கு ரொம்பவுமே கவனமா கூர்ந்து கவனிச்சு இருந்து பார்த்து சில காரியங்களை எடுத்து பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினம் துளாராசி என்பர்கள் இடம் விட்டு இடம் மாற்றம் பிரயாணம் போன்ற விஷயங்கள்ல கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபார விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி வைக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிறது இது போன்ற சில வியாபார விஷயங்கள் பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய தினமாக இருந்துருக்கும். காலேஜ் வச்சுருக்கிறோம், ஹாஸ்டல் வச்சுருக்கிறவாளுக்கு நிச்சயமான முன்னேற்றங்கள் காத்திருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். என்னப்பா வரவும் செலவும் பார்த்தா சரிசமமா இருந்துருக்கேன், இப்ப லாப நஷ்டங்கள் பார்த்தா சரிசமமா இருந்துருக்கேன், என்னைக்கு நம்ம சேர்த்துறது, என்னைக்கு நம்ம குழந்தைகளுக்காக வீடு வாங்குறது, என்னைக்கு நம்ம குழந்தைகளுக்காக இது பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ விருச்சிகராசி என்பர்களுக்கு தோணி மறையும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலை வாய்ப்பை பத்திய சிந்தனையும், வேலையில இருக்கிறவா தொழிலை பற்றிய சிந்தனையும், தொழில இருக்கிறவா பல்வேறு சம்பாத்தியத்தை பற்றிய சிந்தனையும் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்துல உண்டு. எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கோவப்பட்டு கேட்க முடியாதேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ள தோன்றி மறையும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுராசி நேர்களே, அப்பப்போ சில கவலைகள் இருக்கும்போது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுங்கிற ஒரு எண்ணம் தோன்றி மறையும். அந்த கவலைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துடுவேன். சில பேர்த்த சந்திக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா அவர்கிட்ட பேசும்போது மனவிட்டு பேசும்போது சந்தோஷங்கள் இருக்கும். ஒருவேளை நம்ம ஏதாவது கஷ்டத்தை பத்தி சொல்லலாம்னு சொல்லும் போது அவங்க சிரமத்தை சொன்னாங்கன்னா பா இதுக்கு நம்ம எவ்வளவோ தேவைடா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம எத்தனை சிரமம் இருக்குன்னு நினைக்கிறமோ நமக்கு பின்னாடி இருக்கிறவா அதை விட சிரமத்தில் இருந்துட்டு இருப்பா. அதுக்கு நம்ம எவ்வளவோ மேல் இறைவன்கிட்ட கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இதுன்றதை நினைச்சு இனி வரக்கூடிய சிரமங்கள் இல்லாது இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா போதும். தனுராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமா உண்டு. எதிர்காலத்துல சேமிப்பு இருக்கணும். அந்த சேமிப்பு இல்லாத வரவு பூரா செலவு பண்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பணம் கொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது சேமிப்புக்கு போறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் பேரை ஏதேனும் சேமிப்பு பண்றது இது போன்ற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பெருமையோட பல காரியத்தை பண்ணக்கூடிய தினமா இருக்கும். இரட்டிப்பு என்ன இருக்கும், இதனால சக்சஸ் இருக்குமா
மைனஸ் இருக்குமா அப்படிங்கிற இரட்டிப்பு எண்ணம் இருக்கும். இருப்பினும் எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிட முடியும், இறைவன் நம்ம கூடவே இருக்காருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகள், டியூஷனை பற்றிய சிந்தனைகள், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் உங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இங்கிருந்து வேறொருத்தட்ட ஒரு பணத்தை கொடுத்து வச்சதுக்கப்புறம் மனசில் அப்பப்போ கருக்குன்னு இருக்கும், இங்கே இந்த பணத்தை அவர் செலவு பண்ணிடுவாளோ. ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு அந்த காரியங்கள் நடக்கும். மகரராசி என்பர்களுக்கு கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவோ, ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் வேலை செய்யக்கூடிய ஆட்களோ அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்களோ சட்டு நம்ம திட்டிட்டோம், உரிமையோட திட்டிட்டோம், இல்லை கோபத்தில் பேசிட்டோம்னு வைங்களேன், அவள் கோச்சுண்டான்னா இதுக்கப்புறம் நம்மளை பற்றி ஒரு இடம் போட்டுருவா. நம்ம எப்போதான் நன்னா பேசினாலும் அந்த கோபமாக பேசின விஷயங்கள் அவள் மனசில் நினச்சிட்டே இருப்பாள், அதை மறக்கவே மாட்டாள். அதனால் முடிஞ்சவரையும் வேலையாட்கள்ட்டையோ, நண்பர்கள்ட்டையோ, இல்லை உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள்ட்டையோ கோபித்துக்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானமாக சிரித்து அந்த காரியத்தை நாசூக்காக சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி அவள் பேசினா கூட தப்பு கிடையாது. இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் இவள் திட்டிகிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நல்லா செய்யக்கூடிய வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. கும்பராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அது வேற நிலைமைக்கு போகும், இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம், ஓய்வில்லாத சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இருப்பினும் ஆனால் மன சந்தோஷத்தில் தான் இருந்துட்டு இருப்பேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரம் பயந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இடாமல் போயிடும், நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியதாக இருப்பேன். தெய்வ அனுகிரகத்தில் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் முதலீடுங்கிறது இருக்கும், விரயங்கிறது இருக்கும், வேலையாட்களுக்கு சம்பாத்தியன் இருக்கும், இந்த போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இறைவன் எதையும் சமாளிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பல காரண காரியங்களை கொடுத்துட்டு இருக்கார். அதே போன்று இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும், பல்வேறு விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய லாபகரமான செயல் உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை. பொதுவாகவே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வாழை இலை வச்சு அதில் பொறி கடலை இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் கேசரி அம்பாளுடைய விநாயகர் படம் சரஸ்வதி அம்பாள் படம் லக்ஷ்மி தேவியோட படம் வெங்கடாஜலபதி சுவாமியோட படம் முருகப்பெருமானுடைய படம் இல்லை அஞ்சு படங்களும் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய படத்தை வைத்து முதல்ல பெண்களை கொண்டு வலதுபுறமாக அழகாக தீபத்தை ஏற்றணும். படத்தை வந்து கிழக்கு அல்லது வடக்க நோக்கி வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் நேவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணும். மங்களகரமான புஷ்பம் வாசனை புஷ்பம்னு சொல்லுவா. பேர்பட்ட புஷ்பங்களை வைத்து அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்களை தரும். குறிப்பாக தாமர புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறதும் மல்லி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறதும் இந்த ஆயுத பூஜையுடைய சிறப்புகளாக இருந்துட்டு இருக்கும். வண்டி வாகனங்கள் இருந்தால் அந்த வண்டி வாகனங்களை கிழக்கு நோக்கி நிறுத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழத்துக்கு ஜம்பி வீரபழம் அப்படின்னு பேர், இதான் ராஜக்கனின்னு பேர். இந்த எலுமிச்சம்பழத்தை டயரில் வச்சு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக அதை நசுக்கி எடுக்கிறதும் அதுமாதிரி திருஷ்டிக்காக பூசணிக்காய் தேங்காய் மேட்டும் நவதானியம் அரிசி இந்த மாதிரி போன்ற விஷயங்களை வச்சு திருஷ்டி எடுத்து போடுறதும் சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவான். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பற்றி பார்த்தோம். நாளைய தினத்தில் பார்த்துட்டோம்னா வித்யாரம்பம், குழந்தைகளுக்கு நெல்லில் எழுதக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த சரஸ்வதி பூஜையை தாண்டி விஜயதசமின்னு சொல்லுவான், ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் விஜயதசமி. அதுவும் சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நிறைந்த அற்புதமான இந்த விஜயதசமியை கொண்டாடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சரஸ்வதி பூஜை
ஆயுத பூஜை, நாளைக்குண்டான விஜயதசமி போன்ற விஷயங்களை இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்துல பார்த்தோம். உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் ஆன்மீக தகவல் ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.